ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரஃபிசே லைஃப் ஸ்டைல். பெங்களூரோட ரொம்பவே ஃபேமஸான ஈட் ராஜா ஜூஸ் கடையோட ஃபுட் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலான ரஃபிசே லைஃப் ஸ்டைல் சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேமஸான இந்த ஷாப்புக்கு இப்போ வந்தாச்சு. இவங்களோட மெயினான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ வேஸ்ட் அப்படின்ற கான்செப்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூஸஸ் எல்லாமே அதோட ஃப்ரூட்டோட தோல்லருந்து தான் ஊற்றி கொடுப்பாங்களே தவிர கிளாஸஸோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த போர்டில் இருக்கிற ஜூஸஸ் எல்லாமே அவைலபிலிட்டியில் இருந்தது. நாங்கள் போன டைமில் ரெண்டே ரெண்டு ஜூஸ் தான் இருந்துச்சு, சன் கிரேப் அப்புறம் கோகோ டிராகன். இதுதான் கோகோ டிராகன் ட்ரிங்க். டிராகன் ஃப்ரூட்டில் கிரேப் மிக்ஸில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபோர் டைம்ஸுக்கு இதை வந்து ஃபில் பண்ணி தந்தாங்க, ஃபுல்லாமே வந்து ஃபில் பண்ணி தந்தாங்க. வயிற்றில் இடமே கிடையாது. ரெண்டே ரெண்டு ஜூஸ் தான் எங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணது இந்த சன் கிரேப் தான். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிங்கை குடிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அங்கே இருக்கிற கோயிலில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்றனால வெளியே இந்த மாதிரி ஜாடி எல்லாத்தையுமே அலங்காரத்துக்கு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கும் போது தான் தெரிஞ்சது, உள்ளேயே வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. குட்டியாக எக்ஸிபிஷன் போட்டு ராட்னா எல்லாத்தையுமே ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு ஜெயின்ட் வில்ல மட்டும் ஏறிட்டு லைட்டாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளேயே குட்டி குட்டியாக நிறைய ஷாப்ஸ் போட தான் செஞ்சுருந்தாங்க. ஒன்று ரெண்டு சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரியான விளையாட்டுகள் தான் வச்சுருந்தாங்களே தவிர வேறு ஒன்றும் பெருசாக போடலை. நாங்கள் போயிருந்த டைமில் அப்போ தான் மழை பேஞ்சு நின்றதுனால ரொம்ப நேரம் அங்கே வந்து இருக்கவே முடியல, ஃபுல்லாக வந்து வெட்டாக தான் இருந்தது. ஸோ சும்மா மட்டும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தோம். வெளியே வந்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து ஷாப்ஸு, குட்டி குட்டியாக ஷாப்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அங்கே வந்து கடலை திருவிழான்னு சொல்லிட்டு ஃபேமஸாக ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க. ஸோ அந்த கடலைங்க எல்லாமே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வச்சுருந்தாங்க. ஒரு ஒரு திங்ஸாக வந்து பார்த்துட்டே நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச வளையல் கடையிலேருந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாய்ஸ் கடை வரைக்கும் எல்லாமே போட்டிருந்தாங்க டாட்டோ ஷாப்லேருந்து. இதுக்கு ஊடால் வந்து அன்னதானம் வேறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு ரொம்பவே பெரிய கியூ வேறு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். எவ்ரி இயர் இங்கே வந்து கடலை திருவிழான்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. ஸோ அந்த கடலை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து நிறையா வந்து அந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தோம். இந்த கூட்டத்துக்கு ஊடாலேயே நான் கண்டுபிடிச்ச கடை தாங்க இந்த பம்பாய் மிட்டாய் கடை. நான் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த பம்பாய் மிட்டாய் சாப்பிட்டது. தெருக்கல்லலாம் கொண்டு வருவாங்க, ஒரு அண்ணா கொண்டு வந்து நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை கொடுப்பாங்க. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு இந்த கடையை பார்த்து நின்றாச்சு. ஸோ அதனால் இந்த கடையில் நான் ஒரு பட்டர்ஃப்ளையும் கொக்கும் வாங்கி சாப்பிட்டது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னுமே அந்த 10 ரூபா ரேட்டுக்கு தான் அந்த முட்டாயுமே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முட்டாயை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த பம்பாய் முட்டாயோட ரொம்பவே ஃபேமஸே அந்த பொம்மை கையாற்றுறது தான். ஸோ அந்த பொம்மையை கையாட்ட சொல்லி ரசித்து முடித்ததுக்கப்புறமா நாங்கள் எங்கள் வீட்டை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். இது உங்கள் ரஃபிசே லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரஃபிசே லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.